நெல்லை பாளையங்கோட்டை புனித இன்னாசியர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் 5000 மாணவிகள் ஒன்றிணைந்து 2,00,000 விதைப்பந்துகள் தயாரிக்கும் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். தாமிரபரணி நதிக்கரையின் இருபுறங்களிலும் இந்த மாத இறுதியில் தயாரிக்கப்பட்ட விதைப்பந்துகளை தூக்கி எறியும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நெல்லை பாளையங்கோட்டையில் அமைந்திருக்கும் தூய இன்னாசியர் மேல்நிலைப்பள்ளியில் விதை திருவிழா என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக வெப்பமயமாதல் காரணமாக மழை பெய்து தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் வெப்பத்தின் அளவு அதிகரித்துக் கொண்டே போகிறது. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் கனவு திட்டங்களில் ஒன்றான அனைவரும் மரம் நட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த விதை திருவிழா பாளையங்கோட்டையில் உள்ள பள்ளியில் நடத்தப்பட்டது. இதனையொட்டி இன்னாசியர் பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் 5000 மாணவிகள் ஒன்றிணைந்து 1 நிமிடத்தில் 2,00,000 விதைப்பந்துகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வுக்காக பள்ளியில் படிக்கும் 6 முதல் 12 வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் அமர வைக்கப்பட்டு 1 நிமிட அவகாசத்திற்கான விசில் ஊதப்பட்டது. தொடர்ந்து அனைத்து மாணவர்களும் 1 நிமிடத்திற்குள் 10 விதைப்பந்துகளை உருட்டி விதைப்பந்துகளை தயாரித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. தயாரிக்கப்பட்ட அனைத்து விதைப்பந்துகளும் சேகரிக்கப்பட்டு இந்த மாத இறுதிக்குள் தாமிரபரணி நதியின் இரு கரைகளிலும் வீசுவதற்கான ஏற்பாடுகள் பள்ளி நிர்வாகம் மற்றும் சமூக அலுவலர்கள் மூலம் செய்யப்பட இருப்பதாக தெரிவித்தனர். பண்றோம் 2,00,000 விதைகள் வருது இதை வந்து நாங்க வந்து மரம் வளர்த்து காத்துகளை தண்ணீர் எல்லாரும் காக்கும் நாங்க வந்து 2,00,000 பேர் பண்றோம் எல்லாரும் 10,000 கைகள் 5,000 பேர் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மரம் வளர்த்து காத்த சேமிக்கிறோம் இதுதான் எங்க ஸ்கூலோட இது வந்து ஒரு ரெக்கார்டா நாங்க பண்றோம் 2,00,000 விதைப்பந்துகள் பண்ணிருக்கோம் என் பேர் கேரா நங்கீர்கரசி. நான் 10th F1 படிக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் வந்து 2,00,000 விதைப்பந்து செய்யலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து இது உதவும்னு சொல்லிட்டு நிறைய விதைப்பந்து நாங்கள் செய்யலான்ட்ருக்கோம். நாங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்கூல்லே சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. நாங்களும் கொஞ்சம் நிறைய சீட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அதை உருவாக்கி நாங்கள் நிறைய விதைப்பந்து, நான் மொத்தம் 25 விதைப்பந்து நான் செஞ்சுருக்கோம். இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நாங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலான்னு இதை பண்ணியிருக்கோம். 5,000 ஸ்டூடெண்ட்ஸ், 10,000 கைகள், 2,00,000 விதைப்பந்துகள், அதான் எங்களோட மோட்டிவ். நாங்கள் செய்கிறோம். நாங்கள் செயின்ட் இக்னேசியஸ் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறோம், பாளையங்கோட்டையில் இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு இயற்கை விதைப்பந்தை வந்துட்டு நாங்கள் பண்ணுறோம். 2,00,000 விதைப்பந்துகள் நாங்கள் பண்ணியிருக்கோம். நான் 4 மணிக்கு ஆரம்பித்து 1 நிமிஷத்தில் 2,00,000 விதைப்பந்துகள் நாங்கள் பண்ணோம். நம்மளோட இயற்கை இது வரைக்கும் அழிஞ்சுக்கிட்டே வருது. நம்ம இது பண்ணி இயற்கை அழிகிறதுனால நாங்கள் அதை பண்ணி வெளியே நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் அதை போட்டு அதை வளர வைக்கிறது தான் எங்களுடைய லட்சியமாக இருக்கணும். நம்ம எதிர்காலம்